வெல்கம் டு அகம்புரம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எப்படி ஒரு டாகி சேஃப் ஐஸ்கிரீம் ரெசிபி பார்க்க போறோம். இது நான் ரைலிக்கு பண்றேன், எனக்கோ பண்ணேன். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணுற மாதிரியும் பண்ணலாம், ஆனால் நான் நாய்க்கு பண்ணுறதுனால நான் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் நாய்க்கு ரொம்ப நல்லதாக ஸ்வாப் பண்ணியிருக்கேன். லைக் நீங்கள் நார்மல் யோகர்ட் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் நாய் நார்மல் யோகர்ட் சாப்பிட்லாம், ஆனால் க்ரீக் யோகர்ட் அதுக்கு ரொம்ப நல்லது, அதனால நான் க்ரீக் யோகர்ட் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதில் பீனட் பட்டர் இருக்குது. பீனட் பட்டரில் ஜைலத்தால் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்கன்னா ஜைலத்தால் இருந்தால் ஓகே, ஆனால் நாய்க்கு பண்ணுறதுனால இது ஜைலத்தால். ரயிலி கத்துது இப்போ. இது ஜைலத்தால் ஃப்ரீ பீனட் பட்டர். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வேண்ட பொருட்கள் 32 அவுன்ஸ் தயிர், 3 வாழைப்பழம், தேன். இதை வந்து போட வேணானா போட வேணாம், ஆனால் இது கொஞ்சம் ஸ்வீட்டான டச் கொடுக்கும், அதனால நான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் 1 கப் பீனட் பட்டர். அண்ட் இது ஆப்ஷனல், 1 ஸ்பூனு, ஏன்னா நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம் பிளெண்டரில். அண்ட் பிளெண்ட் பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்க்ரேப் பண்ணி ஸ்க்ரேப் பண்ணி பிளெண்ட் பண்ணோம். அண்ட் நம்மளோட பீனட் பட்டரை வெளியே எடுக்க இது கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ எல்லாமே பிளெண்டருக்குள்ளே போட போகிறோம். முதல்ல நம்மளோட தயிரை போட போகிறோம். இந்த கண்டெய்னரே 32 அவுன்சஸ், அதனால நான் இந்த முழுவது போடுறேன். அது வெளியே வர்றது பாருங்க, ரொம்ப ஜிக்லியாக இருக்கு. என்னோட ஸ்பூனையும் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறேன் இருக்க வெளியே. நான் இது வெளியே எடுத்தோன்னா பார்க்குறேன். இப்போ நான் எல்லா க்ரீக் யோகர்ட்டும் உள்ளே போட்டுட்டேன். இப்போ நான் கொஞ்சம் தேன் ஆட் பண்ண போகிறேன். மறந்துட்டேன் முதல் இந்த ரெசிபி பிள்ளைங்கள் கூட பண்ணலாம், அது இவ்வளோ ஈஸி தான் இந்த ரெசிபி. 4 இன்க்ரீடியன்ட் தான் இருக்குது. அப்புறம் ரெண்டாவது, இந்த ரெசிபியில் வந்து என்ன வேணாலும் போடுறேன். உங்களுக்கு நட்ஸ் வேணும்னா நட்ஸ் போடலாம், உங்களுக்கு ட்ரைட் ஃப்ரூட் வேணும்னா ட்ரைட் ஃப்ரூட் போடலாம், ஸ்ப்ரிங்கிள்ஸ் வேணும்னா ஸ்ப்ரிங்கிள்ஸ் போடலாம், என்ன வேணாலும் போடலாம். நம்மளோட நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் போட போகிறோம், பீனட் பட்டர். எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்க, நான் போட்டோன்னு பார்க்குறேன். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் உள்ளே போட்டுட்டோம். இப்போ பிளெண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அரைக்க ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் இப்போ வந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட வால்யூமை ரொம்ப குறைவாக வைங்க, ஏன்னா இது ரொம்ப சத்தமாக இருக்க போகுது. இப்போ நம்ம அரைக்க ஆரம்பிக்கலாம். பீனட் பட்டர் கொஞ்சம் சைடில் ஸ்டக் ஆயிருக்கிறதுனால இப்படியே புஷ் பண்ண போகிறேன். இப்படி பண்ணால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். அப்புறம் திரும்பி பிளெண்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் நம்மளோட மிக்சரை பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னோட அம்மா ஒரு கண்டெய்னருக்குள்ளே ஊற்ற ஹெல்ப் பண்ணுறாங்க, ஏன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இந்த ரெசிபி வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ளேயும் ஊற்றலாம் இது மாதிரி, இல்லாட்டி சிலிக்கோன் மோல்ஸ் இருக்கும் அதுக்குள்ளேயும் ஊற்றலாம், இல்லாட்டி ஐஸ் கியூப் ட்ரே, அதுனால் சும்மா பாப் அவுட் பண்ணால் ஷேப் ஷேப்பாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே இதுக்குள்ளே ஊற்றிட்டோம் இந்த கண்டெய்னருக்குள்ளே. பாருங்கள், இது தனியாக கூட ரொம்ப நல்லாயிருக்கு,
நான் வந்து நீங்கள் பார்க்காதப்ப நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன், ரொம்ப ஸ்வீட்டாக நல்லாயிருக்கு, புட்டிங் மாதிரி. நீங்கள் இப்படியே இதை ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம். ஆனால் நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன், அண்ட் ஓவர் நைட் ஃப்ரீசரில் இருந்தால் ஐஸ்கிரீம் ஆயிரும். அதனால நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு நாளைக்கு காலையில் பார்க்குறேன். இப்போ நம்மளோட ஐஸ்கிரீமை ஃப்ரீசர்லேருந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் ஸ்கூப் பண்ணிட்டு இந்த பவுலில் போட போகிறேன். நான் ஒரு ஐஸ்கிரீமை ஸ்கூப் பண்ணி முடிச்சுட்டேன் பாருங்கள். நான் இப்படி ஸ்பூன் இப்படி இதுக்குள்ளே வச்சுருக்கேன், இப்படி சும்மா குத்திருக்கேன் உள்ள, அழகாக இருக்குல்ல. இதுதான் நம்மளோட ஃபினிஷ் ரெசிபி. இது வேணும்னா விப் க்ரீம் போடலாம், ஹனி ட்ரிசில் பண்ணலாம், சாக்லேட் சிரப் போடலாம், நட்ஸ் போடலாம், என்ன வேணாலும் போடலாம். இப்போ நான் கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. ரைட்டிக்கும் கொஞ்சம் கொடுத்தேன், அதுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் சி யூ நெக்ஸ்ட் டைம். பை. மேக் ஷூர் யூ லைக், சப்ஸ்கிரைப், அண்ட் நம்மளோட அகம்புற மியூசிக் சேனலும் பாருங்கள். பாய்.